ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே எங்களுக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிக் பாஸ் சீசன் 6 கண்டஸ்டன் யார் அப்படின்னா ஜிபி முத்து. இவர் தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியை சேர்ந்த பேச்சு முத்து அப்படின்னு அழைக்கப்படுறவர் தான் நம்மளோட ஜிபி முத்து. ஜிபி முத்து ஸ்டார்டிங்கில் ஒரு டிக்டோக்கராக இருந்துகிட்டே வந்தார். என் அது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய ரீல்ஸ் வீடியோஸ் அந்த மாதிரியான வீடியோஸை பப்ளிஷ் பண்ணிட்டு வந்தார். இது மூலியமாக இவர் ஃபேமஸ் ஆனது மட்டும் இல்லாமல் என்னடா இவன் கேவலமாக பண்ணிட்டு இருக்கான் அந்த மாதிரியான பேச்சுகளுக்கு கூட இடம் கொடுக்கப்பட்ட ஒருத்தர்னே சொல்லணும். இவரோட காமெடியாக இருக்கட்டும், இவரோட ரீல்ஸாக இருக்கட்டும், ரொம்பவே பைத்தியக்காரத்தனமாக தான் இருந்துட்டே இருந்துச்சு. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் இவர் ரொம்பவே கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணி பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்களையும் ஃபேன்ஸ் முன் வச்சிருந்தாங்க. இதனால இவர் கொஞ்சம் வெறுக்கப்பட்ட ஒருத்தராக தான் இருந்தார். ஆனால் எப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தாரோ ஜிபி முத்து அப்படிங்கிறவருக்கு ஒரு ஃபேன் பேஸ் அப்படி உருவாகிச்சு அப்படின்னே சொல்லலாம். ஜிபி முத்து ஸ்டார்டிங்ல டிக்டோக்கரா இருந்தாலும் கூட டிக்டோக்கை பேர்ன் பண்ணதுக்கு அப்புறமா இவர் ஒரு இவருக்குன்னே ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணி அதுலயுமே இவர் ஒரு வருமானத்தை ஈட்டிட்டும் இருந்தாரு. அது மட்டும் இல்லாம இவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் இவரோட அந்த வெகிலித்தனம் வெளிப்பட ஆரம்பிச்சுட்டு, அது மட்டும் இல்லாம இவர் ஒரு அப்பாவித்தனமான ஒரு முக பாவனையும் கொண்டு அமைஞ்சவரா இருந்தாரு. இதனாலதான் அந்த வீட்டுக்குள்ள அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் உருவாகிச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்போ எல்லார் மத்தியிலையும் ஜிபி முத்து அப்படின்னாலே ஒரு மரியாதை கலந்த ஒரு அன்பு எல்லாருமே ஜிபி முத்து மேல வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்ல முடியுது. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனதுல இருந்தே ஜிபி முத்து ரொம்ப சூப்பரா அவரோட கேம் விளையாடிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுக்குள்ள அவரை வச்சே நிறைய காமெடி பண்ணிட்டு வந்தாங்க ஹவுஸ்மேட்ஸ். ஏன் அது மட்டும் இல்லாம இப்போ ரீசெண்டா அவருக்கு என்ன பிரச்சனை ஆயிருக்கு அப்படின்னா, அவரோட பையன் விஷ்ணுக்கு சுகம் இல்லாதது தெரிஞ்சு ரொம்பவே அப்செட்டா ரீசென்ட் டேஸ்ல இருந்துட்டு வந்தாரு. சாப்பிடாம தூங்காம இந்த மாதிரியான விஷயங்களையும் அவர் பண்ணிட்டே வந்தாரு. அது மட்டும் இல்லாம கேம்லயும் அந்த அளவா போக்கஸ் பண்ணது கிடையாது அப்படிங்கிற ஒரு கருத்து அந்த இடத்துல வெளிப்பட்டுட்டே இருந்துச்சு. பிக் பாஸ்மே ரொம்ப தடவை இந்த விஷயத்த பத்தி அவர் கூட தனியா பேசிருக்காரு. அவருமே எந்த ஒரு விஷயத்துக்குமே கன்வின்ஸ் ஆகல அப்படின்னே சொல்லலாம். ஏன் அதுக்கப்புறமா இப்போ கமல் சார் சொல்லி இவரு வெளியாகிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். கமல் சார் கூட அவர்கிட்ட ரொம்பவே கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாரு. ஆனா எனக்கு எதுவுமே வேணா, எனக்கு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து வர பணம் புகழ் எதுவுமே வேணா, என்னோட ஃபேமிலி என்னோட குழந்தைங்க கிட்ட நான் படுத்து தூங்கினாலே எனக்கு அது பெருமை தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த இந்த இடத்துல அவர் ரொம்ப சூப்பராகவே வெளிப்படுத்திருக்காரு. ஜிபி முத்து பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேனதுக்கு அப்புறமா அவரோட பையன் கூட எடுத்த போட்டோவை அவர் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காரு. உங்களை எத்தனை பேருக்கு ஜிபி முத்து பிடிக்கும் அப்படிங்கிறத எங்க கூட ஷேர் பண்ணுங்க. அண்ட் தொடர்ந்துமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவர் வைல்ட் கார்டு இந்தியா வரணும் அப்படிங்கிறது எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறத எங்க கூட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.